Welcome to the lecture on characteristic equation. சரி, characteristic equation னா என்ன? ஒரு Aங்கிற matrix இருக்கும். அந்த matrix உடைய diagonal elementல minus lambda எழுதணும். எழுதிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ இஸ் கால்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அது ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கும். அந்த கியூபிக் ஈக்குவேஷனோ அல்லது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ரூட்ஸ்க்கு பேர் வந்து கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இது கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் 2x2, இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா லேம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லேம்டா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0. இப்போ உங்களுக்கு ஒன்று தோணலாம், இந்த கேபிட்டல் S1னா என்ன, கேபிட்டல் S2னா என்ன? கேபிட்டல் S1ங்கிறது சம் ஆஃப் த மெயின் டயகோனல் எலமெண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ. இப்போ S1னுடைய மதிப்பு தேவைன்னா அந்த டயகோனல் எலமெண்ட்டுடைய மதிப்பை ஆட் பண்ணிக்கணும். சரி, அடுத்தது கேபிட்டல் S2. கேபிட்டல் S2ங்கிறது இந்த மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? கிராஸ் மல்டிஃபிகேஷன் A11 மல்டிஃபிகேஷன் வித் A22 மைனஸ் ஆஃப் அடுத்தது A21 மல்டிஃபிகேஷன் வித் A12. இதான் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்க்கான மதிப்பு வந்து கிடைச்சிரும். எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் 1, 4, 2, 3 ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அண்ட் ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்து ஏ. இதுக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா லேம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லேம்டா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0. S1னா நான் என்னென்னு சொல்லியிருக்கிறேன், சம் ஆஃப் த மெயின் டயகோனல் எலமெண்ட்ஸ். இப்போ மெயின் டயகோனலில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனிங்க. 1 3 ஆட் பண்ணும்போது S1னுடைய வேல்யூ வந்து 4. தென் S2னுடைய வேல்யூ, S2ங்கிறது இந்த ஹோல் மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. எப்பயுமே டிட்டர்மினன்ட், இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், மேட்ரிக்ஸை எழுதும் பொழுது இது மாதிரி கர்லி ப்ராக்கெட்டாக எழுதணும். ஆனால் இதுவே டிட்டர்மினன்ட் எழுதும் பொழுது ஸ்ட்ரைட் லைனை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் 1, 4, 2, 3. இப்போ நான் இந்த டயகோனல் எலமெண்ட் 1 3 மல்டிஃபிகேஷன் பண்ணணும், மைனஸ் ஆஃப் அடுத்தது 2 4 மல்டிஃபிகேஷன் பண்ணணும். 3 - 8 இட் இஸ் ஈக்குவல் -5. இப்போ எனக்கு கேபிட்டல் S1னுடைய வேல்யூ தெரியும், அடுத்து கேபிட்டல் S2னுடைய வேல்யூ தெரியும். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்? இந்த ஃபார்முலா லேம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லேம்டா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபைனல் ஆன்சர் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லேம்டா மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியல், இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒன்று ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஒன்று இருக்குது, அல்லது இன்னொரு ஃபார்முலா என்ன ஃபார்முலானா லேம்டா ஈக்குவல் டு -b. இங்கே எக்ஸ்னு நீங்கள் 12th ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2e. ஒன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ இதை கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் சிம்பிளாக இருக்க வச்சு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது எனக்கு -5 வரணும், ஆட் பண்ணும்பொழுது எனக்கு -4 வரணும். அது மாதிரி என்னென்ன நம்பர் வரலாம், எங்கே மல்டிஃபிகேஷன் இருக்கணும், எங்கே அடிஷன் வந்து இருக்கணும். இருக்கும்போது எனக்கு -5 ஆட் பண்ணும்போது -4 வரணும், விச் இஸ் -5 + 1. -5 ஒன்று ஆட் பண்ணும்போது -4 வரும், ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது -5. இப்போ இதுக்கான ஃபேக்டரைசேஷன் லேம்டா -5 அடுத்தது லேம்டா +1. இப்போ இந்த -5 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது +5 மாறும், +1 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -1 மாறும். ஃபைனல் ஆன்சர் லேம்டா ஈக்குவல் டு 5, லேம்டா ஈக்குவல் டு -1. இது ரெண்டும் தான் ஐகன் வேல்யூஸ் ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ் 1, 4 and 2, 3. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் ஐகன் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றதை பார்த்துருக்குறோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த யூனிட் 1 ஃபுல்லாகவே
த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸினுடைய ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூக்கான ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணுமா? இப்போ அதுக்கான ஃபார்முலா லேம்டா க்யூப் மைனஸ் எஸ் ஒன் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் டூ லேம்டா மைனஸ் எஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. என்ன ஃபார்முலா? லேம்டா க்யூப் மைனஸ் எஸ் ஒன் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் டூ லேம்டா மைனஸ் எஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. இது கிவன் மேட்ரிக்ஸ் சி. இங்கேயும் எஸ் ஒன்னுங்கிறது எதை டினோட் பண்ணுதா? சம் ஆஃப் த மெயின் டயகோனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ட்ரேஸ் ஆஃப் ஏ, விச் மீன்ஸ் தட் இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஏ ஒன் ஒன், ஏ டூ டூ, ஏ த்ரீ த்ரீ, இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. தென் எஸ் டூ, சம் ஆஃப் த மைனஸ் ஆஃப் மெயின் டயகோனல் எலமெண்ட்ஸ். மைனஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? இதெல்லாம் ரெண்டு வாரத்தை முக்கியம். மைனஸ் அண்ட் மெயின் டயகோனல் எலமெண்ட்ஸ் ஒரு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்னுடைய டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து மைனஸ். மெயின் டயகோனல் எலமெண்ட்னால் இதுதான் வந்து மெயின் டயகோனல் எலமெண்ட். இதில் தலைவர் ஃபஸ்ட்டு ஏ ஒன் ஒன்னு எடுத்துக்கலாம். ஏ ஒன் ஒன்னுடைய மைனர் வந்து என்னென்னு, ஏ ஒன் ஒன்னுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த காலத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும், அடுத்து இந்த ரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அப்போ யார் மட்டும்தான் இருக்கிறாங்க? ஏ டூ டூ, ஏ டூ த்ரீ, ஏ த்ரீ டூ, ஏ த்ரீ த்ரீ. இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ், இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. ப்ளஸ் அடுத்தது ஏ டூ டூ, அதுக்கு என்ன பண்ணணும்? ஏ டூக்குன காலம், அடுத்தது ரோ. ஏ ஒன் ஒன், ஏ ஒன் த்ரீ, ஏ த்ரீ ஒன், ஏ த்ரீ த்ரீ, செகண்ட் மேட்ரிக்ஸ். தென் ஃபைனலாக ஏ த்ரீ த்ரீ, ஏ த்ரீ த்ரீ, ஏ ஒன் ஒன், ஏ ஒன் டூ, ஏ டூ ஒன், ஏ டூ டூ, தேர்ட் மேட்ரிக்ஸ். இவங்க மூணு பேர்னுடைய டிட்டர்மினட்டும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா அதான் வந்து எஸ் டூனுடைய வேல்யூ. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். தென் கேபிட்டல் எஸ் த்ரீ, கேபிட்டல் எஸ் த்ரீ இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் மேட்ரிக்ஸ். இந்த ஹோல் மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மூணு பேரையும் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். எஸ் ஒன்னுடைய மதிப்பு, எஸ் டூனுடைய மதிப்பு, எஸ் டூனுடைய மதிப்பு எங்கேயும் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். கொடுத்துருக்கூடிய இந்த ஈக்குவேஷன் எஸ் ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், எஸ் டூ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி, எஸ் த்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ த்ரீ கிராஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்றது பார்க்கலாம். இதை கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு ஜீரோ. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் லேம்டா க்யூப் மைனஸ் எஸ் ஒன் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் டூ லேம்டா மைனஸ் எஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோவா? எஸ் ஒன்னா என்னென்னு சொல்லியிருக்க, சம் ஆஃப் த மெயின் டயகோனல் எலமெண்ட்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய சம் ஆஃப் த மெயின் டயகோனல் எலமெண்ட்ஸ்னால் ஒன் டூ த்ரீ, அது வந்து சிக்ஸ்னு வந்து கிடைக்குமா? இப்போ வேல்யூ வந்து சிக்ஸ். இப்போ அடுத்தது எஸ் டூ கண்டுபிடிக்கும் பொழுது சம் ஆஃப் த மைனஸ் ஆஃப் ஏ மெயின் டயகோனல் எலமெண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூ ஒன் டூ த்ரீ ப்ளஸ் அடுத்தது ஒன் மைனஸ் ஒன் டூ த்ரீ, ரெண்டாவது எலமெண்ட் ஏ டூ டூ இருக்கு இல்லைங்களா, அந்த ரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அடுத்தது அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம். அடுத்தது ஏ த்ரீ த்ரீ, மூணு விட்டுடணும். எதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் டூ கிடைக்கும். ஒன் ஜீரோ ஒன் டூ, இது எதனுடைய வேல்யூ? எஸ் டூனுடைய வேல்யூ. இப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் மதிப்பு, இதனுடைய டிட்டர்மினன்ட் மதிப்பு, அடுத்து இதனுடைய டிட்டர்மினன்ட், இவங்க மூணு பேரையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிங்கன்னா அதான் வந்து எஸ் டூ. எஸ் டூ சம் ஆஃப் த மைனஸ் ஆஃப் த மெயின் டயகோனல். இப்போ இந்த மூணு மேட்ரிக்ஸையும் இங்கே அகைன் எழுதியிருக்கேன். நீங்கள் இதை தனியாக ஒரு நோட் பேப்பரில் எழுதிட்டு இதை நான் எழுதிருக்கிறது கரெக்டானது செக் பண்ணி பாருங்கள். இதனுடைய டிட்டர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்க? ஒரு டூ ப்ளஸ் டூ மேட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிள். இந்த டயகோனல் எலமெண்ட்டை மல்டிஃபிகேஷன் பண்ணி ஏர் மூணு ஆறு, அடுத்தது இந்த டயகோனல் எலமெண்ட்டை மல்டிஃபிகேஷன் பண்ணி முன்னாடி மைனஸ் சேர்க்கணும். ஏன்னா எப்பயுமே ஒரு டூ ப்ளஸ் டூ மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் வேல்யூக்கான ஃபார்முலா ஏடி மைனஸ் பிசி, ஏடி மைனஸ் பிசி. சிக்ஸ் மைனஸ் டூ வேல்யூ வந்து ஃபோர். தென் ஒன் த்ரீ, இதை ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ, ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும், அதனால தான் அது ப்ளஸ்னு மாறுது. த்ரீ ப்ளஸ் டூ, ஒன்றே ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது டூ, ஒன்றே ஜீரோ மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஜீரோ, அதனால் மைனஸ் ஜீரோ. த்ரீ ப்ளஸ் டூனுடைய வேல்யூ ஃபைவ், டூவில் ஜீரோ போச்சுன்னா ரெண்டு. இப்போ மூணு பேர் ஆட் பண்ணும்போது நாலஞ்சு ஒன்பது,
plus 2 value on the 11. S2 node madhipu on the 11. Now S3, determinant of a matrix 1 0 minus 1 1 2 1 2 2 3. First row base panni determinant node madhipu kandupidikkanum. So 1 determinant madhipu 3 6, then minus 2 is the first row, then eppadina plus minus plus இந்த சிம்பிள் டெட்டர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, த்ரீ கிராஸ் மேட்ரிக்ஸு, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று, அடுத்தது மைனஸ் ஜீரோ. ஜீரோ கூட எதை இப்போ இருக்கனாலும் ஜீரோ ஆகும். இப்போ ஜீரோவுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த காலத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும், அடுத்த இந்த ரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். 4 3 3 மைனஸ் 2, 3 மைனஸ் 2, தென் ப்ளஸ் 1. ப்ளஸ் 1னால் ஆல்ரெடி இதில் ஒரு மைனஸ் இருக்குது மேலே, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்குங்களா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் 1. இந்த ரோ காலம் போயிடும், அடுத்து இந்த ரோ போயிடும் 2, அடுத்து இந்த சைடு வந்து மைனஸ் 4. இப்போ 4 0 மைனஸ் 1 மைனஸ் 2, 4 மைனஸ் ஏ மைனஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ப்ளஸ் 2, வேல்யூ வந்து 6. எஸ்டனுடைய மதிப்பு வந்து 6. இப்போ எனக்கு எஸ் ஒன்னுடைய மதிப்பு தெரியும், எஸ்டனுடைய வேல்யூ வந்து தெரியும், அடுத்தது எஸ்ரேனுடைய மதிப்பு. 3 8 நீங்கள் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது லேம்டா கியூப் மைனஸ் 6 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 11 லேம்டா மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இது டிகிரி வந்து 3. அப்படின்னா 3 பேருனுடைய ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 3 பேரையும் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னா, ஒரு ரூட் நாமளே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு பெரும்பாலும் நீங்கள் லேம்டானுடைய மதிப்பு 1 2 3, அல்லது லேம்டானுடைய மதிப்பு -1 -2, பெரும்பாலும் இந்த 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தனுடைய மதிப்பு கண்டிப்பாக ஈக்குவல் டு 0 கிடச்சிரும். என்ன பண்ணுறங்க, ட்ரையல் சொல்யூஷன். இந்த 3 பேரை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவார். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லேம்டானுடைய மதிப்பு 1 கொடுத்து செக் பண்ணணும், 2 3 அல்லது -1 -2. இப்போ லேம்டானுடைய மதிப்பு 1 கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஈக்குவல் டு 0 வரணும். அதுமாரி வரலன்னா அந்த நம்பரை விட்டுட்டு அடுத்தது லேம்டா ஈக்குவல் டு 2 ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒருவேளை லேம்டா ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 0 வரலன்னா லேம்டா ஈக்குவல் டு 3 ட்ரை பண்ணணும். அதுவும் வரலன்னா -1 ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுவும் வரலன்னா -2. பெரும்பாலும் இந்த 5 பேர்லேயும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஈக்குவல் டு 0 வந்துடும். அதான் வந்து நாம் கண்டுபிடிக்க வேண்டிய முதல் ஆன்சர். இப்போ லேம்டா ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது 0 ஆயிடுது. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 1 ஒரு ரூட்டு. இப்போ 3 பேரில் ஒரு ஆளாக கண்டுபிடிச்சிட்டிங்க, இன்னும் எத்தனை பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இன்னும் 2 பேரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சிந்தடிக் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஃபஸ்ட் ரோவில் 1 -6 11 -6 நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, 1 அதை இங்கே எழுதிடணும். 1 இங்கே கீழே 0, 1 0 ஆட் பண்ணால் 1 1 மல்டிஃபிகேஷன் பண்ணணும். பெருக்கும்போது 1 இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணணும், இங்கே ப்ளஸ் இங்கே மல்டிஃபிகேஷன். 1 மைனஸ் அரைய ஆட் பண்ணும்போது -5, -5 1 கூட பெருக்கும்போது என்னவாகும், திருப்பணும் -5 கிடைக்கும். இங்கே வரும்போது ஆட் பண்ணணும், 11 மைனஸ் ஆட் பண்ணும்போது 6 திருப்பணும் 1 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும், அகைன் என்னவாகும், 6 போகிறோம். லாஸ்ட் எலமெண்ட் வந்து 0 வந்து மாறிடும். இது என்ன உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன் கவனிங்க, இங்கே அடிஷன் இங்கே மல்டிஃபிகேஷன். 1 0 ஆட் பண்ணும்போது 1 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 1 -6 1 ஆட் பண்ணும்போது -5, -5 1 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது -5, 11 -5 ஆட் பண்ணும்போது 6 திருப்பணும் 1 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணி இங்கே எழுதணும், அடுத்த இடத்துல அடுத்த பிளேஸில் எழுதணும். -6 ஆட் பண்ணும்போது 0. ஃபைனலாக 1 -5 6 கிடச்சிருக்கு. இதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும்போது லேம்டா ஸ்கொயர் -5 λ + 6 = 0. அகைன் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், என்ன மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது +6 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது -5 வரணும், -3 -2 λ -3 λ -2. இதை சால்வ் பண்ணும்போது லேம்டானுடைய வேல்யூ 2 3 கிடச்சிரும், ஏற்கனவே 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக ஐகன் வேல்யூஸ் ஆர் 1 2 3. இது மாதிரி தான் ஒரு 3x3 மேட்ரிக்ஸினுடைய ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா?
இது கிவன் மேட்ரிக்ஸ் A. Characteristic equation of A is lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. S1 nangrathu sum of the main diagonal elements. S2 nangrathu sum of the minus of main diagonal elements. Finally, S3 determinant of A matrix. Now solving the equation by synthetic division method, we get the final solution. Thank you so much for your listening and have a great time.